கலைஞர் கருணாநிதி மற்றும் அவரோட மகள் மீது புகார் கொடுத்தும் கூட அவங்களோட வீட்டுல சோதனையை மேற்கொள்ளாதது ஏன்னு சுப்பிரமணியன் சுவாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகம், கர்நாடகா, ஆந்திரான்னு சசிகலா மற்றும் தினகரன் தொடர்புடைய எல்லா இடத்திலையும் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்திட்டு வராங்க. மொத்தமா 150 அதிகமான இடங்கள்ல சோதனை நடத்திட்டு வர இந்த நிலையில பல்வேறு தலைவர்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சியோட எம்பியான சுப்பிரமணியன் சுவாமி அவரோட ட்விட்டர் பக்கத்துல கருத்து ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல கருணாநிதி மற்றும் அவரோட மகள் மீது 30 கொண்ட புகாரை நான் கொடுத்திருக்கேன், ஆனா அங்க மட்டும் சோதனையை நடத்தாதது ஏன்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்த சுப்பிரமணியன் சுவாமி இப்போ இந்த பதிவை வெளியிட்டிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இடத்துல ரைடு விட்டாதுக்காரில் பயப்படுவாங்க. 180 வீட்டில் ரைடு விட்டானா யாரையும் அரெஸ்ட் பண்ணால் கூட யாரும் பயப்பட மாட்டாங்க. JTV ஆரம்பிக்கிறப்ப OPS VPSல என்ன பதவியில் இருந்தாங்க, இதெல்லாம் கண்டு பயந்தோம்னா நம்ம இந்த நாட்டிலே வாழ முடியாது. அதெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்தோம். இதெல்லாம் என்னங்க பண்ணிட முடியும்? ரைடு கழுத்தை கொண்டு தூக்கில் மாட்டுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இல்லை. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கேஸெல்லாம் பார்த்து திகார் வரைக்கும் இப்போ இங்கே தமிழ்நாடு சிலைகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா திகார் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா 20 பிடிச்சி போட்டாலும் 70 கூட எனக்கு இப்போ 55-54 75 வயசு கேளுங்க. வெளியில் வந்து கூட யார் இதுக்கு காரணமாவோ அந்த கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம்.